ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கேமர். இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா இனிமேல் நம்ம சர்வருக்கு என்ன ஈவெண்ட்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு நான் இந்த சர்வரில் என்ன ஈவெண்ட் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு. வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து இந்த வீக் வந்து ஐயோ இந்த வீக்குங்கிற மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே வந்துடலாம். வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ பக்கமாக தானே விட்டாங்க, அதனால் வந்து வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது, மிஸ்ட்ரி ஷாப் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மிஸ்ட்ரி ஷாப் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க, அதனால் வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வராது, மிஸ்ட்ரி ஷாப் வரும். எப்பயும் போல் வீல் ஆஃப் டிஸ்கவுண்டில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஆஃபர் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லக்கு இருக்கும், அந்த வில்லுகிற லக்கில் நீங்கள் வந்து ஒரு பொருள் தான் வாங்க முடியும். ஓகேங்களா, இப்போ 9 diamond வந்துச்சுன்னா அங்கே 9 diamond இருக்கிறத ஒரு பொருள் தான் வாங்க முடியும். நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், என்கிட்ட 1 diamond இருந்துச்சு. திருப்பி திருப்பி பார்த்தேன், ரிவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு எப்பவுமே நல்லா தானே விட்றாங்க. ஓகேவா, ஒரு ப்ளூ வால் கிடைக்குமா தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ப்ளூ வாலும் வந்துச்சு, சரி அப்படின்ட்டு போய் ஒரு 11 லக்கி ட்ரீ வச்சுருந்தாங்க. லக்கி ட்ரீயில் போய் ஏதாவது ஒரு 8 diamond எடுத்துக்கிட்டு வரலான்ட்டு லக்கி ட்ரீயில் எடுத்துக்கிட்டு போனேன். ஆனால் அங்கே தான் வச்சானுங்க ஆப்பு. 3 match போட்டுங்க, ஒரு மேட்சுக்கு வந்து 5 lucky tree தான் வைக்க முடியுமா போட முடியுமா. ஓகேங்களா, லக்கி ட்ரீனா ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லிடுறேன். இந்த லாபியில் போடுவாங்க இல்லையா, அந்த 50 பேர் இருப்பாங்களே அந்த லாபியில் போடுறது. ஓகேவா, போட்டுக்கிட்டு நான் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா 2 diamond தான் கிடச்சிச்சு. ஓகேங்களா, இல்லை 3 diamond கிடச்சிச்சு. ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன் லக்கி ட்ரீ, 11 lucky tree 3 diamond தான் கிடச்சிச்சு, ஆனாலும் வாங்க முடியல. ஓகேங்களா, இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு வருமானு கேட்டிங்கன்னா நமக்கு வரலாம், வராமல் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்ட்ரி ஷாப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இது வருமானு தெரியல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அந்த ஆஃபர் வந்து இந்த சர்வரில் அதையும் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் ஃப்ரீ. அதுக்கு முன்னாடி இந்த பேக் பேக்கு, அதாவது இந்த விங்க மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பேக் பேக்கு. இதை நீங்கள் வந்து 500 diamond அப்போ பண்ணிங்கன்னா இந்த பேக் பேக்கோட ஸ்கின்னு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு வந்து 500 diamond வருமாங்கிறது டவுட்டு. 1500 diamond கூட வரலாம். ஓகேங்களா, அது அவனுக்கு கொடுக்கறத பொறுத்து தான், மற்றபடி வேறு எந்த ஈவெண்ட்டும் நமக்கு வராது. கம்போ ட்ரிப்லோ அப்படிங்கிறது இந்த ஈவெண்ட்டு பேர் என்னென்னா, ஐயோ அது பேர் என்ன, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ. ஓகேங்களா, இந்தாண்டு 4 பொருள் இருக்கும், இந்தாண்டு 8 பொருள் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 4 பொருளில் 1 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த 8 பொருளில் ஏதோ ஒரு 2 பொருள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஓகேங்களா, நீங்கள் வந்து 9 diamond கொடுத்து அந்த கிரேட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்தாண்டு இருக்கிற 2 பொருளில் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையும் 9 diamond கேட்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட 4 diamond வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியா, ஐயோ நார்த் அமெரிக்கன் சர்வருக்கு வந்துடலாம். நார்த் அமெரிக்கன் சர்வரில் ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டு போயிட்டுருக்குதுன்னா யூடியூப்பில் வந்து லைவ் பார்க்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 250K வியூஸ் போச்சுன்னா 10 வெப்பன் ராயில், 10 gold ராயில், 500K போச்சுன்னா இங்க் பெட்டர் டைமண்ட் ராயில் வச்சஸ்ஸு, 750K போச்சுன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த பண்டில், அதுக்கப்புறம் 1 million வியூஸ் போச்சுன்னா ஜாஷா கேரக்டரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து யூடியூப் லைவில் நமக்கு கிடையாது, நார்த் அமெரிக்காஸ்க்கு. நீங்கள் வந்து 1 million லைவ் போயிடுச்சுன்னா இந்த ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, இது வந்து கிரீனேட் டோக்கனா. இந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ப்ளூவால் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த கடைசியில் ஒரு ப்ளூவால் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஏன்னா அவ்வளோ நேரம் இழுத்துட்டுருக்குதுன்னு தெரியல, ஆனால் அது வந்து ஏதோ ஒரு ப்ளூவால் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் கான்டென்ட் சீரிஸ் வரப்போகுது, அதில் வந்து எதாவது நம்ம கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும், கொடுத்தாலும் டைமண்ட் ப்ளூவால் தருவாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் ஃப்ரெட், இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆகும்போது அதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அந்த ஆஃபருக்கு வந்து மாறிக்கும், அந்த டைமண்டுக்கு வந்து மாறிக்கும். அப்போ வந்து நீங்கள் 3 பொருள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 3 பொருளும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எப்படி தான் அந்த உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, அதனால நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு டிஸ்கவுண்ட் வருமானு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து 7 months சுற்றிட்டு இருக்கோம், அதே 87% தான் வரும், அதனால் அதை கண்டுக்காதீங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவால் ஸ்கின் மாதிரி எதுவுமே கிடையாது, காரோட ஸ்கின்னு இந்த மாதிரி எமோட்ஸ் இருக்குது, அந்த ஹார்ட் எமோட்டு, அந்த புளி மண்டையம் பண்ணுறது இதுதான் இருக்குது, அந்த டைகர் பண்ணுறது இது நமக்கு வந்தது தான் ஆல்ரெடி அந்த கிரேட்டில். ஓகேங்களா, அதே 87% தான். அதே மாதிரி 5 refresh வந்து ஃப்ரீ ரெஃப்ரெஷ். ஓகேவா, புது ஐட்டம் வந்து ஃப்ரீயாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இதனால் இந்த ஈவெண்ட்டு நமக்கு வருமாங்கிறது, ஏன் இது நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வர வெள்ளிக்கிழமை இந்த ஈவெண்ட்டோட நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? ஆனால் டவுட்டு தான், மற்றபடி வேறு எதாவது ஈவெண்ட்டும் வேறு ஈவெண்ட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்வரில் என்ன ஈவெண்ட்டை பற்றிதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வால் பார்ட்டி ஈவெண்ட் ஓகேங்களா? இந்த ப்ளூ வால் பார்ட்டி ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு வந்தது கட்டானா பார்ட்டின்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ஈவெண்ட்டு மாதிரியே தான் இந்த ஈவெண்ட்டும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் 9 டைமண்டு, செகண்ட் ஸ்பின்னுக்கு மேலாம் 19 டைமண்டு, சூப்பர் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரா மட்டும் 100 டைமண்டு, மீதிலாம் 150 டைமண்டு ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக 5 டைம் 150 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேர் ப்ளூ வால் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லாத ஈவெண்ட்டு, நம்ம கட்டான ஈவெண்ட்டுன்றதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு சில பல ட்ரெஸஸ்லாம் கொடுக்குறாங்க. பிங்க் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே வந்தால் செக் பண்ணி பார்த்தேன், பிங்க் டைமண்ட் எப்படி எடுக்கிறதுனே தெரியல, மற்றபடி சார் அது இருந்துட்டு போகுதுன்ட்டு விட்டாச்சு. இதுனால் நம்ம வந்து போயிடுச்சு பிங்க் டைமண்டு, அதுக்கு மேலே அதுக்கு அந்த தவிர ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. இது என்ன சர்வர்னு பார்த்தீங்கன்னா இது அதே சர்வர் தான் நினைக்கிறேன், ஆமாம் அதே சர்வர் தான், வேறு எந்த இதுவும் லக்ரா இல்லை கிடையாது, புதுசாக எதுவும் விடலை, அதனால் இதுவும் சாதாரணமாக விட்டாச்சு ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன சர்வரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தோனேஷியா சர்வரில். இந்தோனேஷியா சர்வருக்குள்ளே வந்தவனும் ஒரு ரெண்டு டோக்கன் கொடுத்தாங்க ஓகேங்களா? என்னத்துக்கு அந்த டோக்கன் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா? என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஈவெண்ட்டான். இந்த ஈவெண்ட் பார்க்க மாட்டதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நைட்டு நம்ம சர்வருக்கு வந்து சர்வர் டைம்டு அவுட், கேம் சர்வர் டைம்டு அவுட்னு உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அது என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் பெட் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ராக்கி பெட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பெட் ஸ்டோரில், அதனால அதுக்கு தான் வந்து நேற்றுக்கு சர்வர் டைம்டு அவுட்னு வந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் வந்திருக்காது ஓகேங்களா? மற்றபடி வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க சர்வருக்கு வந்து பர்சனலாக வந்து சில பல ஈவெண்ட் வந்துருக்கு. பர்சனலானா நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஃப்ரீ ஃபயர் சாம்பியன்ஷிப் இந்தியா அப்படின்னு இந்தியன் சர்வருக்கு மட்டும் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டானா ஸ்போர்ட்ஸ்மேன் லெஜண்ட், அந்த கட்டானா வந்து நமக்கு என்ன இதில் வந்துச்சுன்னா அந்த கட்டானா பார்ட்டியில் வந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இது ஒரு ஈவெண்ட்டு, தேவையில்லாத ஈவெண்ட்டுன்னு போதனுக்கு இதே வேலையை தெரியுறானுங்க, இந்த ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்கிறானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வால், இது ஸ்பாட்ஸ்மேன் லெஜண்ட் ப்ளூ வால், இந்த ப்ளூ வால் வந்து நமக்கு வந்து அடுத்த டாப் அப் இல்லைன்னா அந்த டாப் அப் நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு டாப் அப்பில் இந்த ப்ளூ வால் வந்து கண்டிப்பாக வந்துடும். மேபி சான்ஸ் வந்து அடுத்த டாப் அப் தான் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன் அப்படின்னா ஸ்பாட்ஸ்மேன் லெஜண்ட் வந்து இப்போ வந்து வெபன் ராயில் வந்துருச்சு, கட்டணாக வந்துருச்சு, நெக்ஸ்ட் ப்ளூ வால் தான் வெயிட்டிங். அதனால் ப்ளூ வால் வந்து நெக்ஸ்ட் டாப் அப் 500 டைமண்ட் டாப் அப்னா வரும், அந்த மாதிரி வரும், அந்த டாப் அப் வேணால் ராக்கி பெட்டு வரும் ஓகேங்களா? ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டாப் அப் வந்து ராக்கி பெட்டு இல்லைன்னா ப்ளூ வால், ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா? இது ரெண்டு தான் நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ராக்கி பெட்டு, போய் நீங்கள் வந்து பெட் ஸ்டோரில் போய் ராக்கி பெட்டு பார்த்துக்கோங்க, அக்கறாங்களா வந்து பார்த்துக்கோங்க. வேறு எந்த ஈவெண்ட்டும் கிடையாது, மற்றபடி மீதி எல்லாமே இதில் ஸோ வாய் வளருது. லக்ராயல்லையும் எதுவுமே புதுசாக ஆட் பண்ணாது ஓகேங்களா? அதாவது அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள், நான் ஐயோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுருங்க. ஹாவ் அ நைஸ் டே.